கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை இது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க இருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதாவது நாளை இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையில் 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கவிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த பெண் மருத்துவர் கொலையுண்டது, அதனைத் தொடர்ந்து நடந்த அந்த பேரணியில் ஒரு கூட்டம் வந்து அங்கு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையை சூறையாடியது. இந்த 2 விஷயங்களும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க என்பதற்கான அந்த சாட்சியங்களை அளிப்பதற்காகத்தான் அந்த மருத்துவமனை சூறையாடப்பட்டது என்ற குற்றச்சாட்டையும் மாணவர்கள் தரப்பிலும் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தரப்பிலும் முன்வைக்கிறார்கள். மற்றவர்களும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு இந்த விஷயத்தையும் சேர்த்து உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போலீசார் இந்த வழக்கு விசாரணையை கையாண்ட விதம் திருப்திகரமாக இல்லை என்பதை குறிப்பிட்டு சிபிஐ விசாரணைக்கு அங்கு கொல்கத்தா நீதிமன்றம் மாற்றியது. அதற்கு பிறகுதான் இந்த சூறையாடல் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு அட்மோஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டேட் மிஷினரி என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் கூட உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்திருப்பது மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அவர்களுக்கான பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்கான அந்த கோரிக்கையையும் முன்வைத்து அவர் உயிரிழந்த அந்த பெண் மருத்துவருக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதையும் முன்வைத்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தாமாக முன்வந்து எடுக்கக்கூடிய இந்த வழக்கின் மூலமாக அந்த தீர்வு கிடைக்குமா என்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகாக அதற்கான ஒரு தகவல் என்னவாக இருக்கும் என்பது தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இதற்கு பிறகு மருத்துவர்களுக்கான ஒரு தீர்வாகவும் அது அமைய வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கான ஒரு தீர்வாகவும் அந்த தீர்ப்பு என்பது அமையும் வகையில் உச்சநீதிமன்றம் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது.